ஏன் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறா. ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசைக்கு போக காரணமாயிருந்தது. நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வலி கண்டது என நினைப்பது சரிதான் குழந்தையே. ஆனால் அந்த முள்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டே தான் நடந்திருப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கின்றது என்று பார்த்திருக்க மாட்டாய். முட்கள் குத்தினால்தான் அந்த இடத்தில் இருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய். முட்கள் சிறுவலி ஏற்படுத்தி இருக்கலாம், ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கின்றது. உன் கவனம் கீழேயும் உன் பயணத்தில் இருக்க வேண்டும். கீழே படுகுழியும் இருக்கலாம் என்று அச்சிறு முட்கள் மூலம் உனக்கு நான் உன் சாயப்பா காண்பித்தேன். நீயும் அதன் உட்கருத்து புரிந்து கொண்டாய். நிச்சயமாக நீ வெல்வாய். உன் வலி என்பது உன்னுடைய அகமும் புறமும் சுத்தப்படுத்தத்தான். அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியது அல்ல. அதனால் எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே. இதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. யார் என்னை நினைக்கின்றார்களோ அவரை நான் நிரந்தரமாகவே ஞாபகத்தில் வைத்திருக்கின்றேன். எனக்கு வண்டியோ குதிரையோ ஆகாய விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை குழந்தையே. என்னை யார் எப்படி கூப்பிட்டாலும், சாயப்பா என்று அன்புடன் கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுவேன். கலங்காதே, உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். இந்த சாயி நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன். தைரியமாக இரு குழந்தையே. உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும். துணிந்து நில். இறைவன் நேரில் தெரிவதில்லை, ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் நம் கூடவே இருந்து நம்மை காத்தருள்வார். நிர்கதியாய் நிற்கின்றேன் என்று கவலைப்படாதே. உன் நிழல் துணையில்லாத இடத்திலும் நானே உனக்கு துணை இருப்பேன். உன் விதியை என்னால் மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடும். நான் தாங்குகின்றேன் அனைத்து கர்மாக்களையும். நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு குழந்தையே. உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன். என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன். என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன் தங்கமே. நான் உனக்கு கொடுப்பதை எப்போதும் எடுத்துக்கொள். வேறு யாரிடம் இருந்தும் இதுபோல் நீ பெற முடியாது. என்னை நம்பு, உனக்கு நிரந்தர ஆனந்தம் கிடைக்கும். நான் உன்னுடன் இருக்கும் போது உனக்கு தோல்வியே இல்லை குழந்தையே. நான் உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து உருவாக்கி வைத்துள்ளேன். அதில் எப்படி மற்றவர்களை உள்ளே விடுவேன்? யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், கடைசியில் வெற்றி பெறுவது நீ என்பதை எப்போதும் மறவாதே. பிறருக்கு மருந்தாக இருப்பதை விட காயப்படுத்தாமல் இருப்பதே மிகச்சிறந்தது. கலங்காதே குழந்தையே. நடந்ததை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் என் பாதங்களை நமஸ்கரித்து விட்டு உன் கடமைகளில் கவனம் செலுத்து. உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்துவேன் குழந்தையே. எந்த ஒரு செயல் செய்யும் முன் என நினைத்துக்கொள். இவ்விதமாக உன் ஆசை, கோபம், வெறுப்பு போன்ற எல்லா எண்ணங்களின் விளைவுகள் குறையத் தொடங்கும். உங்களின் தீய பண்புகள் மறைந்து நற்பண்புகள் வளர்ந்து என்மேல் அன்பு எனும் தூய ஞானம் துளிரும். அன்பு குழந்தையே, ஏன் இவ்வளவு சோதனையில் உள்ளாய்? உன் மனதில் இருப்பதை நான் அறிய மாட்டேன் என்று நினைத்தாயா? அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. அனைத்தும் நன்மைக்காகவே நடக்கின்றது. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன். நம் சுமைகளுக்கு இரவு முடிவாக இருக்கட்டும். விடியும் பொழுது நம் வாழ்வும் சூரியனாக ஒளிரட்டும். நீ என்னால் ஆசிர்வதிக்கப்பட்டவன். உனது கஷ்டங்கள் அத்தனையும் நான் எடுத்துக்கொண்டேன். உனக்கான அத்தனை செல்வங்களையும் தருவேன். உனது ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உடன் இருப்பேன். துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாதே. இன்பங்களைக் கண்டு பெருமிதம் கொள்ளாதே. எதை நோக்கி பயணிக்கின்றாயோ அதுவாகவே மாறிவிடு. சாயப்பா என்று நீ சொல். என் செவிகளில் கேட்கையில் என் கடைக்கண் பார்வை உன் மீது பட்டது. இனி வரும் ஒவ்வொரு நாளும் உன் வெற்றிக்கானது குழந்தையே. தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும். சந்தோஷமாக இரு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மூன்று வகையான தீர்வுகள் உள்ளன. ஒன்று ஏற்றுக்கொள்வது, இரண்டாவது மாற்றிக்கொள்வது, மூன்றாவது விட்டுவிடுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டுத் தள்ளுங்கள். எது உன்னை விரும்பி உன்னை தேடி வருகிறதோ அதுவே உனக்கானது.
உன்னை வேண்டாம் என்று விலகி சென்ற எதுவாக இருந்தாலும் வருந்தாதே. அது உனக்கானவை அல்ல என்பதை புரிந்துகொள். உங்களால் ஒருவரை உயர்த்திவிட முடியும் என்றார். தயங்காமல் அதை செய்யுங்கள். பணம் கொடுத்து உயர்த்திவிட முடியாவிட்டாலும் பரவாயில்லை, உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை தரும் வார்த்தைகளை கொடுங்கள். உங்களின் நம்பிக்கை தரும் வார்த்தைகள் அவரை ஒருபடி மேலே உயர்த்தும். ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தை முழுமையாக செய். பொறுமையுடன் ஒரு விஷயத்தை கையாள பழகு. எதையும் முழு மனதுடன் செய். தேவைப்படும் போது இடைவெளி எடுப்பதில் தவறில்லை குழந்தையே. உன்னை எப்போது மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபடு. எல்லா விஷயங்களுக்கும் நேரத்தை திட்டமிடு. ஓய்வு எப்போதும் அவசியமான ஒன்று. புன்னகையுங்கள் மற்றும் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். தேவையானதை பற்றி சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகின்றதென கவலை கொள்ளாதே. யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் எண்ணங்கள் உனக்கு நிச்சயமாக பலனை தரும். நேற்றைய பொழுது நிஜமில்லை, நாளைய பொழுது நிச்சயமில்லை, இன்றைக்கு மட்டுமே நம் கையில். அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல, விடாமுயற்சியினால் செய்யப்பட்டவைத்தான். உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி. இங்கே பாடம் சொல்லி கொடுத்து தேர்வு வைப்பது இல்லை, தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகின்றது. ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை, முயற்சி இல்லாத ஆசையால் பயனில்லை. இரகசியத்தை வெளிப்படுத்துபவனுக்கு துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது குழந்தையே. எல்லோரையும் நம்புவது அபாயகரமானது, ஒருவரையும் நம்பாமல் இருப்பது இன்னும் அபாயகரமானது. மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாக இருக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை, வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அனுபவம். அந்த அனுபவத்தில் தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். அதன் பிறகுத்தான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய். சோம்பேறித்தனத்தை தூக்கி எறி, போராடு. போராடாமலேயே வாழ்க்கையை கடினம் என்று சொல்லாதே. பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினமாகத்தான் இருக்கும். இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள். ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா, இன்னொன்று உன் சாயப்பா. யார் உன்னை விட்டு விலகி செல்லட்டும், நான் போக மாட்டேன். உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் தங்கமே. உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களைத்தான் நடைபெற அனுமதிப்பேன். எந்த லட்சியத்தை அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு. ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும். அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காதே. இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ பழகு. உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும். நல்லதையே நினை, நல்லதையே செய். இல்லையெனில் நல்லது செய்பவர்களுக்கு உதவி செய். அன்பு செய்து பார். நீயே உலகில் மிகவும் மகிழ்ச்சியானவன் என்பதை உணர்வாய். நீ இதுவரை அது நடக்கும் நடக்கும் என்று நினைத்தது நடக்கும் நேரம் இதோ இனிதே துவங்குகின்றது. இன்றிலிருந்து உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். எதற்கென்றால் நீ உன் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை மட்டும் சுமந்த உனக்கு இனி நல்லதே நடக்கப் போகின்றது. வாழ்க்கையில் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை இழந்து விடுகின்றீர்கள். நம்பிக்கைத்தான் உன்னை என்னிடம் நெருங்க வைக்கின்றது. நீயும் என் மீது அத்தகைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். துன்ப காலத்தில் நம்பிக்கையோடு நீ என்னை அழைத்தால் நான் ஏதோ ஒரு வடிவில் வந்து உன்னை நிச்சயமாக காப்பேன். நம்பினால் போதும், நீ எங்கிருந்தாலும் நிச்சயமாக உன்னை தேடி வந்து நான் உதவி செய்வேன். உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்தில் கோபுரமாக இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாக இருப்பது மேல் குழந்தையே. உறவினர்களை நேசிக்க தெரிந்த அளவிற்கு விலகி இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் போலித்தனமானது. மற்றவர்களின் மனங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு மனம் என்ற ஒன்று இருப்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் அவர்களை நோக்கடிக்காதீர்கள், அது மிகப்பெரிய பாவம். பேசினால் பாசம் கூடுவதும் இல்லை, பேசாமல் போவதால் பாசம் குறையப் போவதும் இல்லை. இரண்டிலும் புரிதல் இருக்கின்றதா என்பதை மட்டும் பாருங்கள். யார் மனதையும் உங்கள் சொற்களால் புண்படுத்தி விடாதீர்கள். கண்கிமையை மூடித்திறக்கின்ற நேரத்திலும் என் உதவி உன்னை வந்து சேரலாம். அதற்கும் பொறுமை வேண்டும் குழந்தையே. இத்தனை நாளும்
உன் வாழ்வை செம்மைப்படுத்தி சோதித்ததெல்லாம் உன்னை பறிகொடுக்க அல்ல, நல்வாழ்வில் சேர்க்கத்தான். எதற்காக இந்த வீண் எண்ணமெல்லாம்? நான் இருக்கின்றேன், அனைத்தையும் மாற்றித் தருகின்றேன். இந்த சாகியை நம்பியிரு தங்கமே. கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எப்படி வலிக்கும் என்று. சில பேரை சில காலம் ஏமாற்றலாம், பல பேரை பல காலம் ஏமாற்றலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், எல்லோரையும் எப்போதுமே ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. அவர்கள் உங்கள் மேல் கொண்ட பாசத்தையும் நம்பிக்கையும் தான் ஏமாற்றுகிறார். அவர்கள் அதை அறிந்த பின் அந்த உறவை வாழ்க்கையில் திரும்ப பெறவே முடியாது. படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாகவே கற்றுத்தரும் வாழ்க்கை பாடத்தை. நன்றாக பேசுபவர்கள் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வார்கள் என்று நம்பிக்கை கொள்ளாதே. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா எதையும் நினைத்து கலங்காதே. எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். என் வைரமே, உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் பதில் உண்டு. உன்னை அழ வைத்தவர் முன் நிம்மதியான வாழ்க்கையை பெறப்போகின்றார். உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும், நான் மாற்றி அமைப்பேன். நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்குகின்றார். உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே. நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும். நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன். என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது. அதற்குத்தான் உன்னை தயார்படுத்தும் வேலையில் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்து வை, அடுத்து மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் உன் சாயி உன்னுடன் தான் இருக்கின்றேன். நம்பிக்கையுடன் இரு. உனக்கான வேண்டுதல்களின் பலன் உன்னை நிச்சயமாக நாடி வரும். உன் வீட்டிற்கு பணமாகவோ பிரச்சனைக்குரிய தீர்வாகவோ வரப்போகின்றேன். கலங்காதே குழந்தையே, நான் உனக்கு என்றும் நல்லதை மட்டுமே செய்வேன். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.